ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்டு ஸ்கிராஃப்ட் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. டுடே நம்ம வீடியோவில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னா, வீட்டில் காலியாட்ட பெருங்காவைய டப்பா இருக்குன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து பண்ணி பாருங்கள், ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எம்டி பெருங்காய டப்பாவை அந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அது காய்ச்சதுக்கப்புறமா இன்னொரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். செகண்டு ரெண்டு பக்கமும் 12 சென்டிமீட்டர் அளவுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லோ கலரோ இல்லை ஏதாச்சும் ஒரு டார்க் கலர் ஏதாச்சும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் லைட் கலர் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நாலா பக்கமும் அடித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டியாக அதே மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு என்னோட வெட்டிங் ஃபோட்டோவை வந்து நான் அதில் பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அளவுலாம் இல்லை, சும்மா தான் நான் கட் பண்ணேன் ஒரு குட்டியாட்டு. இந்த மாதிரி ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் வாட்டர் கலர் இருக்குல்ல அந்த கலரை வச்சு இந்த மாதிரி பட்ஸ் வச்சு ஒரு அழகான டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த டப்பாலையுமே இந்த மாதிரி டாட் டாட்டாக ரெடி பண்ணிட்டேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த எல்லோ கலர் பேப்பரில் இப்போ நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டிடலாம். க்ளூ கன் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்படி ஒட்டிக்கிட்டு இதில் பென்சில் எல்லாமே போட்டுக்கலாம். நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம கிட்டு ஸ்கிராஃப்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்.